முக்கிய செய்திகள். இன்று நள்ளிரவு காதலர் தினத்திலிருந்து யாரும் காதலிக்காமலோ கல்யாணம் ஆகாமலோ கண்ணி கழியாமலோ இருக்கக்கூடாது என மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. இதை மீறுவோர் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். உப்பு கொண்டாரா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இதுவரைக்கும் நீங்க எந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணாம இருந்தது பத்தி எனக்கு கவலை இல்ல. இனிமே நாங்க வச்சதுதான் சட்டம். ஒத்துப்பீங்களா மாட்டீங்களாடா? கட்டில் உடஞ்சான் என்னையா எப்படி அடிச்சாலும் ஒத்துக்க மாட்டானுங்க. சரியான முட்டா இருப்பானுங்க போல. நான் தான் சொன்னேன்ல, காலமே கெட்டு போய் கிடக்கு சார், சிஸ்டமே சரியில்லை. யாருமே எடுக்கிறதுக்கே பயப்படுற அந்த கேஸ் அதை நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் சார். இதுக்கப்புறமும் நான் அந்த கேஸ் எடுக்கலனா என் தலைமுறை என்னை மதிக்காதியா? யோ கட்லே, பேசாம போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வாயா. சொல்லு சார். ஃபர்ஸ்ட் கேஸ் சல்மான் கான் சார், ஒரு மான பிடிக்க ஆசைப்பட்டு பெருசா மாட்டிக்கிட்டார் சார். டாப்லஸ். அதுல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை மான் வெரைட்டியும் மாட்ட மாட்டேன்றார் சார். எஸ்ஜே சூர்யா சார், கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா அப்படின்னு வாலிப பசங்களுக்கெல்லாம் வயகரமா இருந்தாரு சார். இப்ப யாரையுமே கட்டிக்காம ஒரு கட்ட பிரம்மச்சாரியா கட்டுக்கடங்காத காளையா வாழ்றாரு சார். சார் நெக்ஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேட்டட் கேஸ் சார். எஸ்டிஆர் சிம்பு சார், இவருடைய வயசு, இவருக்கு வயசே கிடையாது சார். விவேகானந்தருக்கு அப்புறம் தன்னை சுத்தி பல்வேறு விஷயங்களும் பறந்து விரிஞ்சு கிடந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி தன்னை அடக்கி அடங்கி தனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு வச்சு வாழ்ற ஒரு ஆள் சார். இவர் மட்டும் அவர் போக்குல விட்டுருந்தா நித்யானந்தாவே ஓவர் டேக் பண்ணிருப்பார் சார். அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல இருக்குது விஷால் சார். விஷால பத்தி அடுத்ததா பிரேம்ஜி சார். யோ நிப்பாட்டியா, இதை இதோட விடு, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். உங்க தலையெழுத்து சார். என்ன ஆச்சு? சார் இவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கா சார். இவன் காதலை தேடியலையும் காளிதாஸ் அல்ல, தெனாவிட்டாய் சுற்றும் தேவதாஸ்.